வணக்கம். வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். மறுநாள் காலையில் மிருனா கல்லூரிக்கு கிளம்பி செல்லும்போது சைக்கிள் ரிப்பேர் என்று உடன்படிக்கும் பங்கஜமும் அவளுடன் வந்தாள். இருவரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள். ஊர் எல்லையில் முயலனின் காரை காண நேர்ந்தது. அருகில் இருக்கும் பெரிய அரச மரம் மேடையில் அந்த பைத்தியக்கார பெண் அலங்கோலமாய் படுத்திருப்பதும் கார் டிரைவர் அருகில் சென்று ஒரு சால்வையை போர்த்தி கொண்டிருப்பதும் தெரிந்தது. அவர்கள் அந்த காரை கடக்கும்போது, அது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு சின்னையா, முழுசா போர்த்தி விட்டுட்டேன், டிரைவர் பின்புறம் அமர்ந்திருந்த முகிலனிடம் கூறினார். ஒரு கண்ணால் அவனையே ஒரு நொடி கவனித்து விட்டு அவள் வேகமாக முன்னே சென்ற அடுத்த நொடி அந்த கார் அவர்களை தாண்டி சென்றது. ஏன் அன்று முழுவதும் அவள் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. அவனுடைய முரட்டுத்தனத்திற்கும் அந்த இறக்கு குணத்திற்கும் இடையே ஏதோ ஒன்று முரண்படுவதை போல். மாலையில் வீட்டிற்கு வந்தவுடன் அம்மா அவள் வாயில் சக்கரையை அள்ளி கொட்டினார். ரொம்ப கொடுத்து வச்சுவிடி, ஜாதகம் பொருந்தி அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருந்ததால அவங்களுக்கு முழு சம்மதம். ஒரு சம்பிரதாயத்துக்காக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உன்னை பொண்ணு பக்கம் வராங்களாம். அன்னைக்கு பேசி முடிச்சு தேதி குடிச்சிடலான்னு சொல்லி அனுப்புனாங்க என்று உற்சாகத்துடன் கூறினார். ஏமா என்னை இப்படி புரிஞ்சிக்காம என்னும் போதே மீனாவின் கணவன் தங்கவேலு அவசரமாக உள்ளே வந்தான். வாங்க மாப்பிள்ள என்று தேம்பாவணி வரவேற்றார். என்னத்த, வீட்டு மாப்பிளைக்கே தெரியாம என்னென்னவோ காரியமெல்லாம் இந்த வீட்டுல நடக்குது என்றான் கோபகுரு. மாப்பிள்ள, நான் டிஃபன் காஃபி எடுத்துட்டு வரேன். நம்ம மிருனா கல்யாண விஷயத்த பத்தி சொல்றீங்களா? வந்த நாள் தான் ஜாதகம் கொடுத்தோம். உடனே பார்த்து பொருந்தி இருக்கு, பேசி முடிக்கலான்னு இன்னைக்கு தான் அவங்க வீட்டுல இருந்து வந்து சொன்னாங்க. உடனே இவங்க அப்பா உங்களை தம்பி, ஆமா இப்பதான் மாமா வந்து சொல்லிட்டு போனாரு. ஏத்த, நீங்களாவது சொல்றது இல்லையா, நம்ம வசதிக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சர் இல்ல வேற ஏதாவது ஒரு உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளதான் சரி, இப்படி ஒரு பட்டிக்காட்டு பண்ணியாருக்கு நிச்சயம் பண்ண போறதா சொல்றீங்க? ஏன் மிருனா, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா என்று அவளிடம் திரும்பி கேட்டான். உடனே, நான் வேணாம்னு தான் சொல்றேன் மாமா, எனக்கு அவரை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. உங்களை மாதிரி பார்க்க சாதுவா அமைதியா நல்லவரா இருந்தா கூட பரவாயில்ல, இவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என்றாள். தனக்கு என்று பேச ஒருவர் கிடைத்த சலுகை உணர்வுடன் திடீரென்று மீனாவின் கோபக்குரல் அவளை இடமறித்தது. நீ உள்ள போ மிருனா, பெத்தவங்க உன் நல்லதுக்கு தான் எதுவுமே செய்வாங்க, இதுவரை பார்த்திராத ஒரு ரௌத்ரம் அவள் விழிகளில். மீனா, ஏன் இப்படி அவளை கூச்சுகிற என்றபடி அருகில் சென்றவனிடம், நீங்க இதுல தலையிடாதீங்க, அப்பா அவளுக்கு நல்லதுதான் செய்வாரு என்று கூறிவிட்டு வேகமாக வாழ்க்கை பாறைகளை எரிந்தது போல் இதயத்திற்குள் வலி. அடுத்த வார கடைசியில் பெண் பார்க்க வென்று முகிலனின் குடும்பத்தினர் வரப்போவதை அறிந்ததிலிருந்து மிருனாவின் மனதிற்குள் புதுவிதமான ஒரு அலைப்புறுதல் தெரிந்தது. உள்ளே ஒருவித இறுக்கம் நிறைந்திருக்க இதயம் மட்டும் எதிலும் ஓடாமல் தாமரை இலை தண்ணீராய் தனித்திருந்தது. மறு வாரத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் மீனாவிற்கு பிரசவ வலி எடுத்து விட்டது. உடனே காரை வரவழைத்து மீனாவை அழைத்து கொண்டு அம்மாவும் அப்பாவும் டவுனில் இருக்கும் மருத்துவமனைக்கு கிளம்ப தங்கவேலுவின் பள்ளிக்கு போன் செய்தாள் மிருனா. ஆனால் அவன் விடுமுறை என்று தெரிந்தது. தங்கவேலுவிடம் அவளை சொல்லிவிடும்படி கூறிய லிங்கம் பக்கத்து வீட்டு அப்பத்தாவை துணைக்கு வைத்து விட்டு பிறகு கிளம்பினார். உடன் மீனாவின் வீட்டிற்கு சென்றாள் அவர். பலமுறை அழைத்தும் பதில் இல்லாமல் போக வாசல் கதவை தள்ளிய போது அது திறந்து கொண்டது. அவனை எங்கும் காணாததால் பின்புறம் சென்றாள் மிருனா. பின்புற தாழ்வாரத்திற்கு செல்லும் போதே ஏதோ புரியாத சத்தங்கள் கேட்டன. மெதுவாக எட்டி பார்த்தபோது அங்கு கண்ட காட்சி அவள் நெஞ்சை உலுக்கி போட்டது. அடையில் கலைந்து பார்க்க கூடாத ஒரு கோலத்தில் அந்த பைத்தியத்தை அனைத்தபடி தரையில் படுத்திருந்தான் தங்கவேலு. மனம் பதறி துடிக்க அவள் வேகமாக வெளியே வந்தாள். எப்படி நடந்தோம் என்றே புரியாமல் வீட்டிற்கு வந்து சேர்ந்த போது மனமும் வெடித்து விடும் போல் இருந்தது. கண்கள் சிவந்து முகம் விழுத்து இதயம் படப்படக்க தங்கவேலுவின் சுயரூபத்தை அறிந்து கொண்ட வலி முட்களாய் மனதில் நிறைந்தன. வெளியோரங்களில் கண்ணீர் துளைகள் ஜனித்தன. போயும் போயும் தன் நினைவில் இல்லாத ஒரு பைத்தியக்கார பெண்ணிடம் தன் ஆண்மையை நிரூபிக்கும் அவனை நினைத்தால் அடி வயிறு வரை கசந்தது. மீனாவின் மறைமுக பேச்சுக்களுக்கும் விரக்திக்கும் புன்னகைக்கும் அர்த்தம் புரிந்தது. உள்ளம் நொறுங்கி போயிருந்தது. நெஞ்சு கூட்டுக்குள் பயப்பறவை சிறகடிக்க வீட்டிற்குள் வந்தவள் தன் அறைக்குள் சென்று முகம் மூடி அழ ஆரம்பித்தாள். வெகு நேரம் கழித்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்தாள். முகம் கழுவி முன்னறைக்கு வந்தபோது வெற்றிலை பக்கத்து வீட்டு அப்பத்தா டிவியில் ஆழ்ந்திருந்தார். மீனாவை பற்றி தகவல் ஏதும் தெரியவில்லை. அவளுடைய சோக வாழ்க்கையை எண்ணியபடி வேதனையுடன் அமர்ந்திருந்த போது வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தார்.
புது மாப்பிளை போல் குளித்து உடை உடுத்தி அங்கு தங்கவேலு நின்றிருந்தான். இன்று அவனுடைய சிரிப்பை வித்தியாசமாய் மனவிகாரம் மிகுந்த ஓர் ஓனாயின் சிரிப்பாய் மனதில் பதிய அவனையே வேரித்தபடி நின்றிருந்தாள் மிருணா. என்ன மிருணா, அப்படி பாக்கற? வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வலிசலாக கேட்டபடி உள்ளே வர முயன்றவனை தடுத்தாள் அவள். அப்பா உங்களை உடனே டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க. அக்காவுக்கு வலி எடுத்து கார்ல அழைச்சிட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சு. முகம் உடனே மாறிவிட, என்ன எனக்கு உடனே சொல்லணும்னு உங்க அப்பாவுக்கு தோணலையா? கோபத்துடன் கேட்டான் அவன். உங்களுக்கு ஸ்கூலுக்கு போன் பண்ணினோம், நீங்க லீவுன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டு அவங்க அவசரமாக கிளம்பிட்டாங்க. நான் தான் உங்களை தேடி வீட்டுக்கு வந்தேன். அங்க மெதுவாக அவள் நிறுத்தினாள். அவன் பார்வை பதற்றத்துடன் உயர மெல்லிதாய் உயர்த்து போனது. படபடப்புடன், நீ வீட்டுக்கு வந்தியா என்று அவசரமாக கேட்டான். ஆமாம், ஆனா நீங்க இல்ல போல இருக்கு. அந்த பைத்தியம்தான் எதிரில வந்தது. வீட்டு கதவையை தட்டி பார்த்துட்டு வந்துட்டேன் அழுத்தமாக கூறினார். சன்னமான அதிர்ச்சி. மிச்சிருந்த சாப்பாட்டை போட்டு அனுப்பிட்டு குளிக்க போயிருந்தேன். சரி, நான் உடனே போய் மீனாவை பாக்குறேன் கூறிவிட்டு அவன் வேகமாக திரும்பி செல்ல, முதன் முதலாக அவன் மேல் பெரும் வெறுப்பும் கோபமும் எழுந்தது. ஆனால் அன்றிரவு முழுவதும் வலி எடுத்து மீனாவிற்கு அதிகாலையில் பிறந்தது ஒரு பெண் குழந்தை. ஈன பிறவியான தந்தையின் முகத்தையும் பாவப்பட்ட பெண்ணாகிய தன் தாயின் முகத்தையும் பார்க்க விருப்பமின்றி அந்த மலலை இறந்தே பிறந்து விட்டது. அவர்களின் வீடே சோகமயமானது. எல்லா காரியங்களும் முடிந்து விட்டாலும் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மெல்லிய சோகம் குடிபுகுந்திருந்தது. புத்திர சோகத்தில் துவண்டிருந்த மீனாவை பார்த்தால் நெஞ்சை அடைத்தது மிருணாவுக்கு. சொக்கலிங்கமும் உடைந்து போயிருந்ததால் எல்லா காரியங்களையும் கணபதியை முன்னின்று பார்த்து கொண்டார். வீட்டில் துக்கம் நிகழ்ந்திருந்ததால் பெண் பார்க்கும் படலத்தை நிறுத்திய சுந்தர பாண்டியன் முகிலனின் போட்டோவை மட்டும் சம்பிரதாயத்துக்கென்று அனுப்பியிருந்தார். 2 மாதங்கள் கழிந்து அவர்களுக்கு பரீட்சை முடிந்ததும் திருமணத்தை பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று லிங்கத்திடம் போனில் கூறினார். 1 வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்த மிருணா அக்காவை சிறு குழந்தையைப் போல் கவனித்துக் கொண்டார். தங்கவேலுவை பற்றி வெளியில் கூறவும் முடியாமல் மனதிற்குள்ளேயே வைத்து புழுங்க பல வேதனைகள் அவளை ஆக்கிரமித்து வாட்டின. 1 வாரம் கழித்து அவள் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தார். சிறுமலையின் வரவு மறுக்கப்பட்ட சோகமும் தங்கவேலுவின் செய்கையும் சேர்ந்து நம்பிக்கை என்ற ஒன்றே அவளின் மனதில் வறண்டு போயிருந்தது. அன்று மாலை கல்லூரியில் இருந்து வெளியே வந்தபோது பேருந்துகள் வேலை நிறுத்தம் செய்திருந்தன. அவள் குழம்பி போய் நின்றிருக்க முகிலனின் கார் அருகே வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கி வந்த டிரைவர், வாங்கம்மா நான் உங்களை வீட்டுல விட்டுடுறேன், சின்னையா தான் கார் அனுப்பினாங்க, பஸ் ஸ்ட்ரைக்குன்னு தெரிஞ்சுதான் அதான் என்றார். இல்லைங்க, நான் ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பார்த்து போயிடுறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? சிரமம் எதுவும் இல்லம்மா, உங்களை அழைச்சிட்டு போய் வீட்டுல விடலனா தான் ஐயா திட்டுவாங்க. ஏறுங்க என்று பின் கதவை திறந்து விட அவள் மெல்ல ஏறி கொண்டாள்.